இருக்கு. இன்னைக்கு சண்டே, நம்ம வீட்டில் என்ன மீன் தெரியுமா? சால மீன் பாருங்க, இதுதான் சால மீன், மத்தின்னு சொல்லுவாங்க. இதை தண்ணி ஊற்றிட்டு இது எப்படி உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க இந்த மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு மாதிரியில் இல்லை, இங்கே எல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணணும். கிளைமேட் வேறு நல்லா இல்லை, மழை வர மாதிரி இருக்கு. இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த சைடில் உள்ள சிறகு எடுத்து இப்படி கட் பண்ணிட்டு இந்த வாழை கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இந்த தலையை எடுத்துக்கணும். இதை எடுத்து பிச்சு, இந்த தலையை இப்படி பிச்சு இது கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் வெந்தயம், இஞ்சி பூண்டு அதச்சது ரெண்டு தக்காளி சின்ன ட்ரை போடுச்சு. இங்கே நான் வச்சு விற்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை கொடுக்குறோம். ஃபஸ்ட்டாக நீங்கள் எப்படி எடுத்து எனக்கு நம்மளுக்கு மீன் குழம்பு மசால் உங்களுக்கு மீன் குழம்பு பொடி உங்களுக்கு ஒரு நாள் ரெசிபி போடுறேன். இந்த பவுடர் எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்ற போகிறோம். Hallelujah.
தேவைக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதான். கொஞ்சம் மாங்காய் போட்டுக்கணும், மாங்காய் புளி குழம்பு, மீன் குழம்பு. தண்ணி ஊற்றிக்கிறது, டீ எப்படி கலர்னு பார்த்தீங்களா? மாங்காய் எப்படி இருக்கு பாருங்க. மீன் கொடுத்துருவோம். கேமரா போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் ஆயில், கோகோனட் ஆயில் சேர்த்து அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஸ்டாப் பண்ணிடுவோம்.